இலங்கையில நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்போம். இலங்கையில மக்கள் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள் அப்படின்ற ஒரு சூழல் வந்துருக்கு. அதுல வேற என்ன பிரச்சனை அப்படின்னா, பொருளாதார நெருக்கடி, பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு எல்லா விலையுமே ஏற்றமாக இருக்கு. ஒரு பிரெட் வாங்குறது கூட பெரிய சிரமமா இருக்கு. பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடணும் அப்படின்னா பெட்ரோல் விலை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு பொருளும் திடீர்னு எப்படி விலையேறுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. விளையாட்டுறதுக்கு முன்பு அவர்களுக்கு ஏன் இந்த நிலைமைக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா, முதல் முதல்ல அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நகர்றாங்க. சைனாவோட அவர்கள் பல ஒப்பந்தங்களில் இருக்கிறார்கள். அதை ஒட்டி அவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் நல்லதா அல்லது வந்து செயற்கை உரங்களை போடுவது நல்லதா அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் நல்ல விஷயம், விஷமற்ற அதீத நஞ்சுகளை திணிக்காத ஒரு விவசாயம் அப்படின்றதான் நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ஃபெர்டிலைசர் உரங்கள் இதுவெல்லாம் போடாமல் வர்றதுங்கிறது வந்து சேலஞ்சிங்கான ஒன்று. மண்ணை வந்து நம்ம அதற்கு உள்ளீடுகளாக போடுகிற விஷயங்கள் இயற்கையிலிருந்தே எடுத்து போடக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னா குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதை வந்து இமீடியட்டாக சாத்தியப்படுத்துறதுங்கிறது கஷ்டம். இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான ஒரு சிறு தோட்டம் இருக்குது, ஒரு கம்மியான அளவில் இருக்குது, அதில் நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஈஸி. அது வந்து நமக்கான நஞ்சு இல்லாத உணவை நாமே தயாரித்து கொள்கிற முறைன்ற அளவில் அது சரியாக இருக்கும். ஆனால் மாஸ் ஃபார்மிங் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் விவசாயத்தின் மூலமாக வேறு ஆட்களுக்கு அனுப்பக்கூடியது இருக்குது. அந்த சூழலுக்கு வந்து இமீடியட்டாக ஒரு ஆர்கானிக்காக மாறப்போகிறோம், எந்த விதமான உரமும் வேணான்ற ஒரு கொள்கையை இலங்கை எடுக்குது. எடுத்தது மட்டும் இல்லாமல் உரத்தை இம்போர்ட் பண்ணுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. அதுவா அப்போ வந்து உரம்ங்கிறதே ஃபெர்டிலைசர்ஸுங்கிறதே கிடைக்கிறதுல சிக்கல் வருகிறது. ஆர்கானிக் ஃபார்மிங்க அதிரடியாக உடனடியாக தொடங்குகிறார்கள். அப்போ அது வந்து போதுமான ஈல்டு கொடுக்கல, போதுமான ஈல்டு கிடைக்கல, அந்த அது ஒரு சிக்கலாக மாறுகிறது. அதோட ஹீட்டை வந்து ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப பிரச்சனையானதுக்கு பிறகு தான் அந்த தடைகளை எல்லாம் நிற்கிறாங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு. அதுக்கு இடையில் அவங்க வந்து இந்த ஆர்கானிக் உரம், இயற்கை உரத்தை வாங்குவதற்காக சீனா போன்ற இடங்கள்லேருந்து வாங்க முயற்சிக்கிறாங்க. அங்கே வரும்போது சீனாட்டிலேருந்து அவங்க வாங்கும்போது மிக மோசமான தரமற்ற ஒரு உரமும் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சூழலாக மாறுகிறது. அதற்கு எதிராக சீனாவுக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் போன ஒரு சூழலும் இருந்தது. ஆக திடீரென ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு சிக்கலாக மாறுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா காலத்தில் அவங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கிற வருவாய் உள்ள ஒன்று என்னென்னா சுற்றுலா தான். சுற்றுலா மக்கள் போகிறதும் அவர்கள் அங்கே செலவழிக்கிறதும் தான் அவர்களுக்கு ஒரு பேசிக் முக்கியமான இன்கம்ல ஒன்றாக அந்த நாட்டுக்கு இருந்தது. ஆனால் சுற்றுலா பயணிகளுடைய வரத்து வந்து கொரோனா காரணமாக கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நின்று போகுது. அது வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது. அப்போ எல்லா விலையும் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறுது. அது வந்து நிறைய இடங்களில் இம்பேக்ட் ஆகுது. அதை ஒட்டி நிறைய பிரச்சனைகள் பேசப்பட வேண்டியது இருக்குது. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொது இடத்தில் பொது தளத்தில் எழுதுபவர்கள், நம் தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை, அதுக்கு இப்படி ஆச்சுன்னா பரவாயில்ல, அதில் அவர்கள் வந்து இந்த சிரமத்தெல்லாம் படட்டும் அப்படின்லாம் நிறைய பேர் எழுதுறாங்க. ஆனால் அவர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், இன்றும் நம் தமிழர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நம்முடைய உறவுகள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது பலருக்கும் நினைவில்லை. அவர்களும் இந்த சிக்கலுக்குள் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இலங்கை கஷ்டப்படுது அப்படின்னா, இலங்கையில் இருக்கிற இந்த விஷயத்த, இந்த இனப்படுகொலை உள்ளிட்ட விவகாரங்களை செய்த கும்பல் மட்டும் அங்கே சிக்குவதல்ல, அப்பாவி பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஏன் தமிழர்களுமே கூட அதில் சிக்கிக்கொள்வதற்கான பெருவாய்ப்பு இருக்குது. அதில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். அவர்களும் உணவுக்காக இயங்கக்கூடிய, கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்குது. இதுலேருந்து பொதுவாகவே இலங்கை மாதிரியான நாட்டுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அவர்கள் இருக்கிற இடம் லொக்கேஷன், அந்த லொக்கேஷன் வந்து நிறைய நாடுகளுக்கு முக்கியமானதாக இருக்குது. சைனா தன் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான முயற்சியை செய்து, சைனா தன் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான முயற்சியை செய்யும்போது இந்தியாவும் அதற்காக முயற்சி செய்யத்தான் செய்யும். ஏன்னா நமக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு நாட்டில் சைனா போன்றவர்கள் வந்து குடியேறிவிட்டால், அவர்களுடைய ஆளுமை அதிகமாகிவிட்டால் நமக்கு வந்து ஒரு நிரந்தர பார்டர் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்றனால, இந்தியா வந்து இலங்கை மீதான ஒரு அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த முயற்சியின் வழியாக தான் அவர்கள் உதவி கேட்டால் இந்தியாவும் செய்கிறது, சீனாவும் செய்கிறது, வேறு பல நாடுகளும் அந்த இடத்துடைய முக்கியத்துவத்தை, அந்த இடம் அப்படின்னாங்க முக்கியத்துவம், இந்தியா பக்கத்தில் இருக்குன்றனால இந்தியாவுக்கு முக்கியத்துவம்,
ஆனா வேற என்ன முக்கியத்துவம்னு கேட்டா, ராமர் பாலம் அதை இடிச்சிட்டு அங்க வந்து சேது சமுத்திர திட்டம்னு ஒன்று கொண்டு வரணும்னு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, இந்த இந்த கடல் பகுதியை கடந்து போனா அது வந்து இலங்கையில தான் போய் போர்ட் இருக்கு. அந்த இலங்கைக்கு அதை பார்க் பண்ணிட்டு தான் அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து வருபவர்கள் இந்த கடலை கடக்கும்போது அது ஒரு முக்கியமான போர்ட். அங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அல்லது வந்து எரிபொருள் நிரப்புவதற்கு போன்ற பல்வேறு இடங்களுக்கு அப்படி ஒன்று இருந்துச்சு. அதை பைபாஸ் பண்ணி நம்ம ராமேஸ்வரம் வழியாக அதை எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற கடல் வழியாக எடுத்துட்டு வரணும்னா அந்த கடலை ஆழப்படுத்தணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை எதிர்த்து இருச்சாங்க. இன்னொரு பக்கம் வந்து அது ராமருடைய பாவம், அதனால இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மதத்தை தாங்கி நிற்பவர்களும் அதற்கு எதிர்த்து இருச்சாங்க. அப்படி ஒருவேளை வந்து அது வந்திருந்ததுன்னா பெரு வர்த்தகம் வந்து இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு இடமாக அது நகர்ந்துருக்கும். அப்ப இன்னைக்கு ஸ்ரீலங்கா அப்படின்றது வந்து இந்த போர்ட்டின் காரணமாக, போர்ட்டோடைய அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால எல்லா நாடுகளுக்குமே அதன் மீது ஒரு கண் இருக்கும். ஸோ அதனால வந்து உதவி செய்வார்கள். அப்ப இந்த சீன இந்திய போட்டி, இந்த கடல் மீது இருக்கிற அதிகாரம், அதோடைய அது அமைந்திருக்கிற இடம், இப்படி பல்வேறு காரணங்களின் வழியாக உதவி செய்வாங்க அப்படின்றத நோக்கத்துல தான் அவர்கள் இந்த கேள்வி வை அந்த உதவியை எதிர்பார்க்கிறார்கள். இந்தியா போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள் அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்றது, அவர்களுடைய அதிகாரத்தை வந்து எப்படியாவது கொஞ்சம் எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கான முயற்சியை கடந்த காலமும் செய்தது, இப்பவும் அது நடந்துகிட்டு இருக்கு. சீனா குறிப்பாக அவர்களுக்கு நிறைய கடன் கொடுக்குது. சீனாவோட கடன் கொடுக்குற டெக்னிக்கே வந்து பின்னாடி அவர்களுடைய ஆளுமையை மிக அதிகமாக அதிகரித்து கொள்ளுகிற வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல்ல இலங்கை போன்ற நாடு வந்து இந்த இந்த லொக்கேஷன் பேஸ்டாக இருக்கிற அந்த அட்வான்டேஜை எந்த நாட்டுக்கு நாங்கள் தருகிறோம் என்கிற விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து மீனவர்கள் போறாங்க, போகும்போது அவர்கள் பிடித்து வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் படகை ஏலம் போடுகிற தைரியம் வந்து அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்மளால வந்து ஏறி அவர்களுக்கு எதிராக பெருசா எதுவும் செஞ்சிட முடியாது. செஞ்சிட்டா உடனே சீனாவுடைய ஆளுமை இங்க இருக்கு, அதனால வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்லியா தான் போகணும் அப்படின்ற ஒரு இடத்திற்கு நகர்வோனுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் மூவ் வந்து அவர்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இந்த இப்பவுமே கூட இந்த மாதமே அல்லது இதுக்கு முந்தைய மாதமே கூட பாத்தீங்கன்னா இந்த படகுகளை ஏலப்படுவது, நம் மீனவர்களை பிடித்து வைத்துக் கொள்வது அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மூன்று நாடு இவ்வளவு பெரிய நாட்டுக்கு எதிராக சேலஞ்சா இருக்குது அப்படின்னா இந்த பார்டர் இஷ்யூ, அதன் மூலமாக இருக்கிற இந்த உலக அரசியலை ஒட்டித்தான். இப்ப எல்லாத்தையும் தாண்டி அங்கிருக்கிற மக்கள், சாதாரண மக்கள், நம் தமிழர்கள் உள்ளிட்ட அனைவரும் உணவுக்காக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழலாக இருக்கிறது. அது வந்து ஒரு ஒரு பெரிய எக்கனாமிக்கல் இஷ்யூவை வந்து அங்க இருக்கிற சாதாரண குழந்தைகள்ல இருந்து மக்கள்ல இருந்து எல்லாரும் எதிர்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்திலிருந்து உலகம் கற்றுக்கொள்ள வேண்டியதற்கு ஒன்று இருக்கிறது, அது குறிப்பாக இந்தியா கற்றுக்கொள்வதற்கும் ஒன்று இருக்கிறது. என்னன்னா, இந்த வருடம் பட்ஜெட்ல ஃபெர்டிலைசருடைய மானியம் வந்து பெரிய அளவுக்கு குறைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஃபெர்டிலைசர் மானியத்தை எல்லாம் குறைச்சிக்கிட்டே இருந்தா இதை போன்று ஒரு அலாமான ஒரு சூழ்நிலை வரும். ஆர்கானிக் ஃபார்மிங் வேணுமா என்றால் வேண்டும், அதற்கு மாற வேண்டுமா என்றால் அது கொஞ்சம் யோசிச்சு அதற்கான சூழல்களை உருவாக்கிக்கிட்டு, மேலும் ஏற்கனவே விவசாய தொழில் வந்து நஷ்டமாக இருக்கிறது, இடைத்தரகர்கள் சம்பாதிக்கிறார்கள், MSP குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்றது வந்து இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு சூழலாக இருக்கிறது. இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்யாத சூழல்ல ஆர்கானிக் ஃபார்மிங் மாதிரியான விஷயத்துக்கு நகரணும்னா தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற ஒரு சின்ன அளவில் இருக்கிற இடத்துல நம்ம வந்து முதல்ல அதை பண்றதுக்கான வேலைகள் பண்ணலாம். மாஸ் ஃபார்மிங் இருக்கிற இடத்துல அதை முயற்சிக்கிறது, திடீரென்று ஒரே நாளில் நான் நிறுத்திவிட்டு எல்லாத்தையும் மாற்றுவேன்னு முயற்சிக்கிறது வந்து இது மாதிரி எதிர்வினைகளை தருவதற்காக ஒரு சூழலை உருவாக்கும். உணவு பஞ்சத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு பெருவாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ரொம்ப அறிவுபூர்வமாகவும் நிதானமாகவும் உணர்ச்சிகளை மட்டும் பிடித்து கொண்டு வேலை செய்யாமல் எல்லா நாடுகளுமே அதை மெதுவாக நகர்த்த வேண்டியது இருக்கு. மொத்தமாக இந்த ஆர்கானிக்ங்கிறது மார்க்கெட்டாக மாறி அது ஒரு கார்பரேட்டிடம் போவதோ அல்லது விவசாயம் என்பதே ஒரு கார்பரேட் கம்பெனிகளிட்ட போகிறதையோ தடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.